வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்டார்ட் டு ஸ்டடி. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஎட்கான ஒரு நோட்ஸ் வந்து பார்க்க போறோம். பிஎட் வந்து பாத்தீங்கன்னா செமஸ்டர் பேட்டர்னா சேஞ்ச் பண்ணிருக்காங்க. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபுல் கோர்ஸா எல்லாமே சேஞ்ச் பண்ணிருக்காங்க. எக்ஸாம் பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணிருக்காங்க, கொஸ்டின் பேப்பர் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியல இதை பத்தி என்ன ஃபுல் டீடைல்ஸ் எனக்கு வேணும், என்னென்ன சிலபஸ் இருக்குன்னு தெரியணும் அப்படின்னா நம்ம சேனல் ஆல்ரெடி அதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. சோ அந்த கமெண்ட்ல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, மெயில நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, நோட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டா இருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் சைக்காலஜி தான். சோ அதுல இருக்க டாபிக் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். இன்னைக்கு வீடியோ ஃபுல்லா நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா மீனிங் அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் சைக்காலஜி. நமக்கு 1 மார்க்ல கேட்டாலும் சரி, 5 மார்க்ல கேட்டாலும் சரி, 10 மார்க்ல கேட்டாலும் சரி, இந்த கொஸ்டின் எப்படி வந்து அட்டன் பண்றது, எப்படி வந்து ப்ரெசென்ட் பண்றது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நான் வீடியோ ஃபுல்லா சொல்ல போறேன். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மீனிங் அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் சைக்காலஜி தான். ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரியில இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஏன் இந்த ஹிஸ்டரி அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 மார்க் வந்து நிறைய இந்த ஹிஸ்டரியில இருந்து கேட்கறதுக்காக இருக்கு. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 5 மார்க்ல மட்டும் கேட்டாங்க அப்படின்னா நீங்க வெறும் மீனிங் அண்ட் டெஃபினேஷன் எழுதுனா போதும். இதே 10 மார்க்ல கேட்டாங்க அப்படின்னா மீனிங் அண்ட் டெஃபினேஷன் கொஸ்டின் 10 மார்க்ல கேட்டாங்க அப்படின்னா நீங்க அதை மட்டும் எழுதினீங்கன்னா பேஜ் எலாபரேட் ஆகாது. சோ அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஹிஸ்டரியில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்ப பேஜ் கொஞ்சம் உங்களுக்கு எலாபரேட் ஆகி எழுதுற மாதிரி இருக்கும். இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். ரொம்ப ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த சப்ஜெக்ட் ஃபுல்லாவே உங்களுக்கு புரியணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த டாபிக் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்பதான் இந்த சப்ஜெக்ட் ஃபுல்லாவே தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா சப்ஜெக்ட் நேமே நமக்கு சைக்காலஜி தான். அதனால சைக்காலஜி பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரி ஆஃப் சைக்காலஜில நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சைக்காலஜி அப்படின்றது முன்னாடி எப்படி இருந்துச்சு, எப்படி எல்லாம் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி வந்து இப்ப கரண்ட் சிச்சுவேஷன் இந்த சைக்காலஜி எப்படி இருக்கு. சோ நம்ம அதான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். பிஃபோர் 1870 சைக்காலஜி வாஸ் நாட் எ செப்பரேட் டிசிப்ளின். முன்னாடி தட் மீன்ஸ் 1870க்கு முன்னாடி சைக்காலஜி அப்படின்றது ஒரு செப்பரேட் டிசிப்ளினா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ரேதர் இட் வாஸ் ஸ்டடிட் அண்டர் பிலாசபி. பிலோசபி கீழே இருக்கிற ஒரு டாபிக்கா தான் வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜி இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பிலோசபினா என்ன, சோ அது எங்கெங்கெல்லாம் படிக்க போறோம் அப்படின்றத டாபிக் குள்ள போக போக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். சப்ஜெக்ட் குள்ள போனீங்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பட் இந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா நான் சைக்காலஜி பத்தி மட்டும்தான் சொல்ல போறேன். இந்த சைக்காலஜி வந்து பாத்தீங்கன்னா எப்படி எல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு பாக்கலாம். வில்ஹெம் வென்ட் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா 1879 வந்து ஃபர்ஸ்ட் இந்த சைக்காலஜிக்கு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பாக்குறதுக்கு ஒரு லேப் வந்து ஓபன் பண்றாரு. எங்க ஓபன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் லிப்சிக் அப்படின்ற யூனிவர்சிட்டியில ஓபன் பண்றாங்க. இந்த யூனிவர்சிட்டி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெர்மனில இருக்கு. இவரை தான் நம்ம என்ன சொல்றோம் பாத்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி அப்படின்னு சொல்றோம். ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 மார்க்ல இது எல்லாமே கேட்கலாம். அப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் நான் சொல்றேன். 5 1 மார்க் இருக்கு. ஒரு லெசன் வந்து ஒரு ஒரு 1 மார்க் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரே லெசன் வந்து 2 1 மார்க்ஸ் அப்படி கூட கேட்கலாம். எப்படி கேட்டாலுமே நீங்க அட்டன் பண்றதுக்கு ரெடியா இருக்கு. நெக்ஸ்ட் அதோட இம்ப்ளிமெண்டேஷனா என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1892 வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் அசோசியேஷன் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இதோட ஃபவுண்டர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டான்லி ஹால். ஸ்டான்லி ஹால் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டெஃபினேஷன் வந்து நம்மளோட எஜுகேஷனுக்காக எழுதியிருக்காரு. இந்த எஜுகேஷன்ல இருக்க மெயின் கான்செப்டுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இவர் நிறைய டெஃபினேஷன் சொல்லியிருப்பாரு. நீங்க டாபிக் உள்ள மீனிங் அண்ட் டெஃபினேஷன் எல்லாம் படிக்கும் போது டெஃபினேஷன்ல இவரோட டெஃபினேஷன்ஸ் நீங்க நிறைய பாக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1896 வந்து ஜான் டிவி அண்ட் வில்லியம் ஜேம்ஸ் அப்படின்றவங்க இந்த சைக்காலஜியோட ஃபங்க்ஷனலிசம்க்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 1896 இன்னொரு விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்மண்ட் ஃப்ராய்ட் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா தியரி ஆஃப் சைக்கோ அனாலிசிஸ் அப்படின்றத டெவலப் பண்ணிருக்காரு. எதை பேஸ் பண்ணி டெவலப் பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஆன் த பேசிஸ் ஆஃப் திஸ் தெரப்பி லேட்டர் ஆன் த டெவலப் த தெரப்பி ஆஃப் ஃப்ரீ அசோசியேஷன் அண்ட் ட்ரீம் அனாலிசிஸ். திருப்பிய பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தியரியை வந்து அவர் டெவலப் பண்ணியிருக்காரு. லேட்டரா வந்து பாத்தீங்கன்னா திருப்பியோ ஃப்ரீ அசோசியேஷன் அண்ட் ட்ரீம் அனலைசிஸ் அதையுமே அவர் டெவலப் பண்ணியிருக்காரு. 1905 வந்து பாத்தீங்கன்னா ஐக்யூ டெக்ஸ்ட் டெவலப் பண்ணிருக்காங்க. அதை யார் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆல்ஃபர்ட் பெனட் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா டெவலப் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் கூட சேர்ந்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தியோடர் சைமன் அப்படின்றவரும் கூட சேர்ந்து இதை டெவலப் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே 1 மார்க்ல கேட்கலாம், வித் இயர்ஸோட கேட்கலாம். அப்ப நீங்க கண்டிப்பா வந்து தப்பு ஆயிடக்கூடாதுன்னா நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1913 வந்து ஜான் பி வாட்சன் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா பிஹேவியரல் அசப்ட்ஸ் சைக்காலஜில பிஹேவியரல் அசப்ட்ஸ் இருக்குல்ல, சோ அது வந்து இவர் சப்போர்ட் பண்ணிருக்காரு. சைக்காலஜி அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயத்த பத்தி புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா பிஹேவியரல் ஒன் ஆஃப் த மெயின் கான்செப்ட் அதை சப்போர்ட் பண்ணது இவர் தான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1921 ஃபர்ஸ்ட்
நோபல் பிரைஸ் வாங்கினது, சைக்காலஜிக்கல் ரிசர்ச்க்காக நோபல் பிரைஸ் வாங்கினது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சார்லஸ் ஃபெட்ரிக் மெனிஜர் அப்படின்றவர் தான். ஸோ இதுவுமே உங்களுக்கு கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மெயின் கான்செப்ட் 1921ல் இவன் பாவ்லோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தியரி வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த தியரியோட நேம் வந்து பாத்தீங்கன்னா கிளாசிக்கல் கண்டிஷனிங் தியரி. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரிமெண்டல் அப்ரோச்ல இருக்கும். உங்களுக்கு இந்த தியரி பார்த்தே தெரியணும் அப்படின்னா நீங்க போயிட்டு யூடியூப்ல போட்டீங்கன்னு தெரியும். உங்களுக்கு இதை பத்தி சிலபஸ் இருக்கான்னு தெரியல, பட் லாஸ்ட் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்க சிலபஸ்ல இது இருக்கு. அதனால உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இதை வந்து வீடியோ பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பி எஃப் ஸ்கின்னர், இவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தியரி வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. இந்த தியரி உங்களுக்கு சிலபஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரொபோஸ் தியரி ஆஃப் ஆப்ரன்ட் கண்டிஷனிங், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிஹேவியர் சம்மந்தப்பட்டதா இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த எக்ஸ்பிரிமெண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மீனிங் ஆஃப் சைக்காலஜி பார்க்க போறோம். மீனிங் ஆஃப் சைக்காலஜி தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கான்செப்ட்ல இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்டேஜ்லயுமே சைக்காலஜிக்கு அப்படின்றது சில மீனிங் சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ அது என்ன என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த வேர்ட் சைக்காலஜி அப்படின்ற வேர்ட் எங்க இருந்து வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா கிரீக் வேர்ட்ல இருந்து வந்துச்சு. அது வந்து பாத்தீங்கன்னா சைக்கி அதோட மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரெத், ஸ்பிரிட் அண்ட் சோல். இதான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான மீனிங். இது உண்மை லாஜிக்கல் மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டடி ஆஃப் சம்திங் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலுமே ஒரு ஒரு ஸ்டேஜ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஒரு மீனிங் சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்டடி ஆஃப் சோல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. செகண்ட் ஸ்டேஜ்ல ஸ்டடி ஆஃப் மைண்ட்னு சொல்லியிருந்தாங்க. தேர்ட் ஸ்டேஜ்ல தட் மீன்ஸ் 1894 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜி அஸ் த ஸ்டடி ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இது சொன்னது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வில்லியம் ஜேம்ஸ் அப்படின்றவர். நெக்ஸ்ட் வந்து ஃபாதர் ஆஃப் சைக்காலஜியா இருக்கிற வில்ஹெம் வெண்ட் அப்படின்றவர். நெக்ஸ்ட் எட்வர்ட் பிராட்ஃபோர்ட் டிங்கர் அப்படின்றவரும். இது மூணு பேருமே வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜி அப்படின்றது ஸ்டடி ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப கான்பிடென்டா சொல்லியிருந்தாங்க. ஃபோர்த் ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா வில்லியம் மெக்டோல் அப்படின்றவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு, சைக்காலஜி வந்து ஒரு சயின்ஸ் அப்படின்னு சொல்றாரு. விச் எய்ம்ஸ் டு கிவ் எ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். சைக்காலஜி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறது, பிளஸ் ஒருத்தவங்களோட பிஹேவியர் ஹோல் அவங்களோட ஆர்கான்ஸ் இருக்க எல்லா பிஹேவியரையுமே நம்ம கண்ட்ரோல் பண்றது, அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்குன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுதான் சைக்காலஜி அப்படின்னு சொல்லி இவர் ஒரு டெஃபினேஷனை கொடுக்குறாரு. ஸோ மீனிங்ல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா இந்த ஃபோர் ஸ்டேஜஸ் வரைக்கும் தான் மீனிங் சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம டெஃபினேஷனுக்கு போலாம். டெஃபினேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா வில்லியம் ஜேம்ஸ் அப்படின்றவர் ஆல்ரெடி சொன்னதுதான். என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனோட கான்சியஸ்னஸ் எந்த அளவுக்கு இருக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றதும் அதை டிஸ்கிரைப் பண்றதும் தான் நமக்கு வந்து சைக்காலஜி. சிம்பிளா சொல்லணும்னா ஸ்டடி ஆஃப் மைண்ட் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா வில்லியம் ஜேம்ஸ் அப்படின்றவர் சொல்லியிருந்தாரு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வில்லியம் மெக்டல் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன டெஃபினேஷன் தான், சைக்காலஜி இஸ் த சயின்ஸ். அவர் சொன்ன மாதிரி சைக்காலஜி வந்து ஒரு சயின்ஸ் அப்படின்னு சொல்றாரு. ஒரு பர்சனோட ஹோலா இருக்க பிஹேவியர் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்க பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் நமக்கு சைக்காலஜி அப்படின்னு அவரு சொல்றாரு. தேர்டா வந்து பாத்தீங்கன்னா ஜாக்சன் அப்படின்றவர் 1976 ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாரு. சைக்காலஜி கேன் பி போல்லி டிஃபைன் அஸ் அ இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் ஹியூமன் அண்ட் அனிமல் பிஹேவியர் அண்ட் ஆஃப் த மென்டல் அண்ட் சைக்காலஜிக்கல் ப்ராசஸ் அசோசியேட்டட் வித் அ பிஹேவியர். இவரும் கிட்டத்தட்ட அந்த வில்லியம் மெக்டல் அப்படின்ற சொல்றதான் இவரும் சொல்றாரு. சைக்காலஜி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹியூமனா இருந்தாலும் சரி அனிமலோட பிஹேவியரை வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்றது தான், அவங்க பிஹேவியர் எப்படி எல்லாம் இருக்கு அதை டிஃபரெண்ட் பண்ணி காமிக்கிறது, அதை இன்வெஸ்டிகேட் பண்றது, அவங்களோட மென்டல் ப்ராசஸ் எந்த அளவுக்கு இருக்கு, அவங்க பிஹேவியர் ஏன் இப்படிலாம் சேஞ்ச் ஆகுது, ஸோ இதெல்லாம் பத்தி பாக்குறது தான் சைக்காலஜி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாக்சன் அப்படின்றவர் சொல்றாரு. சைக்காலஜிக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய மீனிங் இருக்கு, பட் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது ஒரே ஆன்சர் மாதிரி தான் இருக்கும். அதனாலதான் நான் மத்த மீனிங் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிட்டேன். இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா இருக்கிற மீனிங் மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக நான் அதை அவாய்ட் பண்ணிருக்கேன். இதுவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு போகணுமா தான், ஏன்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மெயினா நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த மூணு சைக்காலஜருமே வந்து சைக்காலஜி டெஃபினேஷனுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவே ஸ்டாண்டர்டா நீங்க எங்க போய் சர்ச் பண்ணாலுமே சரி இது வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டான இன்ஃபர்மேஷனா இருக்கும். மத்ததெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதோட ஆத்தர் வந்து கொஞ்சம் உங்களுக்கு டிஃபர் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ டெஃபினேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதே மீனிங் தான், பட் வேற வேர்டிங் போட்டு இருக்கும். ஸோ அதனாலதான் அந்த டெஃபினேஷனா கொடுக்கல. இதோட வந்து கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சைக்காலஜினா என்ன, அந்த ஹிஸ்டரி எப்படி இருந்து ஸ்டார்ட் ஆகி சைக்காலஜி வரைக்கும் எப்படி அது கிரியேட் ஆகி வந்திருக்கு, அதோட மீனிங் ஒரு ஒரு ஸ்டேஜ்ல எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, ஸோ டெஃபினேஷன் அதை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னு உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்னதுதான், 1 மார்க்ல ஹிஸ்டரியை பத்தி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க. 1 மார்க்ல கண்டிப்பா கேட்பாங்க, அதுலயும் ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி யாருன்றது எழுதி எழுதி பாத்துக்கோங்க, கண்டிப்பா கேட்பாங்க. 5 மார்க்ல கேட்டாங்க அப்படின்னா வெறுமனே மீனிங் அண்ட் டெஃபினேஷனை மட்டும் எடுத்து எழுதுங்க, உங்களுக்கு போதும். 10 மார்க்ல கேட்டாங்கன்னா நீங்க ஹிஸ்டரியில இருந்து ஸ்டார்ட் பண்ணி டெஃபினேஷன் வரைக்கும் எழுதுங்க. சோ நீங்க எப்படி எழுதாலும் பேஜ் எலாபரேட் ஆகும். இன்னும் நீங்க பேப்பர் பிரசன்டேஷன் இன்னும் நல்லா கொடுக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சைக்காலஜிக்கு சில கோர்ஸ் எல்லாம் இருக்கு, சோ அந்த கோர்ஸ் போடுங்க. சைக்காலஜிக்கு டயக்ராம் இருக்கு, அந்த டயக்ராம் போடுங்க. சோ நீங்க இந்த மாதிரி எல்லாம் பிரசென்ட் பண்ணும்போது உங்களுக்கு பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவா தெரியும். சோ இதோட இந்த வீடியோ வந்து நான் பினிஷ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் சைக்காலஜி போடுறேன். அதே மாதிரி நிறைய பேர் வந்து இந்த டாபிக் வேணும் அந்த டாபிக் வேணும் கேக்குறீங்க, உங்களுக்கு என்ன டாபிக் இம்பார்ட்டன்டா வேணும் அப்படின்றது இந்த வீடியோ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, கண்டிப்பா அதுக்கு நான் பிபிடி கிரியேட் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கோட கிளிக் பண்ணிக்கோங்க. Thanks for watching the video.